पड़े पीवा विमान विमान अधर லடாக் எல்லையில் உள்ள கல்பான் பள்ளத்தாக்கில் கடந்த மாதம் 15ஆம் தேதி நடந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். சீன தரப்பில் 35 வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எல்லை பதற்றத்திற்கு இடையே பிரதமர் மோடி லடாக்கிற்கு சென்று வீரர்களை சந்தித்து வந்தார். பின்னர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இரு நாட்டு ராணுவமும் எல்லையிலிருந்து படைகளை திரும்பப் பெற்றன. இருப்பினும் அக்டோபர் மாதம் வரை எல்லை பதற்றம் நீடிக்கும் என மூத்த ராணுவ அதிகாரிகள் கருதுவதால் வீரர்கள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கிழக்கு லடாக்கில் சீன எல்லை அருகே உள்ள இந்திய விமானப்படை தளத்தில் திடீரென இரவு நேர ஒத்திகை நடத்தப்பட்டது. MiG-29, Sukhoi-30, MKI ரக போர் விமானங்களையும் அப்பாச்சி மற்றும் சினுக் ரக ஹெலிகாப்டர்களையும் இந்திய வீரர்கள் ஒத்திகையின் போது பயன்படுத்தினர். முதற்கட்டமாக அப்பாச்சி மற்றும் சினுக் ரக ஹெலிகாப்டர்களில் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள் இருளிலும் தெளிவாக வழிகாட்டும் பிரத்யேக கண்ணாடி அணிந்திருந்தனர். நவீன சினுக் வகை கனரக ஹெலிகாப்டர்கள் 24 மணி நேரமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் ஏற்பட்டால் இந்த ஹெலிகாப்டரே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எனப்படும் உண்மையான கட்டுப்பாட்டு எல்லைக்கு இராணுவ வீரர்களை அழைத்துச் செல்லும். ஹெலிகாப்டர்களை தொடர்ந்து கர்ஜனையுடன் மேலெழுந்த MiG-29 ரக போர் விமானம் எல்லையை கண்காணித்துவிட்டு திரும்பியது. The night operations have an inherent element of surprise. The Indian Air Force is fully trained and ready to undertake entire spectrum of operations in any environment with the help of modern platforms and motivated personnel. வடக்கு லடாக் விமானப்படை தளத்தில் உள்ள மிராஜ் 2000, சுகாய் 30, MKI மற்றும் ஜாகுவார் போர் விமானங்கள் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான உண்மையான கட்டுப்பாட்டு எல்லையில் ரோந்து மேற்கொண்டன. இதேபோல உத்தரகாண்டில் சீன எல்லை அருகே இந்திய விமானப்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன. சீனாவுடன் போர் சூழல் வந்தாலும் அதற்கு தயாராக உள்ளதாக இந்திய விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லடான் கால்வான் பள்ளத்தாக்கில் பின்வாங்கிய நிலையில் பேங்காங் சோ ஏரி பகுதியில் இருந்து சீன படைகள் பின்வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இரு நாட்டு படைகளும் தற்காலிகமாக பின்வாங்கும் என்றும் பதற்றத்தை குறைக்க ரோந்து பணிகள் நடக்காது என்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.